இந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க, உண்மையிலே ஷாக் ஆயிருவீங்க. ஒரு அதாவது என்னோட அக்கா அந்த நான் விசுவலா வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், அதை நீங்க பாருங்க. அதாவது என்னோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா அக்ரில வந்து படிக்கிறாங்க ஓகேவா. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா 60 பூச்சி ஓகேவா, 60 பூச்சி வகைகள் ஓகேவா, 60 பூச்சி வகைகள்ல இருந்து 60 பூச்சியை வந்து கொண்டு அதை வந்து பாத்தீங்கன்னா தெர்மாக்கோல்ல வந்து ஒட்டணும். இப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க. நம்மளோட சேனல்ல வினோதமான வீடியோக்களை தான் நம்ம அதிகமா வந்து போடுவோம். அதனால வந்து இந்த ஒரு வினோதமான எனக்கு தெரிஞ்சு வினோதமா தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே வந்து இந்த ஒரு கண்டென்ட்டா வந்து நான் வீடியோல எடுத்துட்டேன். அந்த ஒரு வீடியோவை நான் டீட்டெயிலா சொல்றேன், என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் டீட்டெயிலா பார்ப்போம் ஓகேவா. ஹாய் எவ்ரிவன், இது பேட்ட சரவடி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேங்க. அதாவது வந்து பூச்சியை நீங்க பிடிச்சி இதை கொள்றீங்களே, இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஆனால் அது வந்து தப்பு கிடையாது. அது கண்டிப்பாக நான் கூகுளில் போட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது வந்து பூச்சிகளை வந்து கொள்வதற்கோ இல்லை பிடிக்கிறதுக்கும் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தடை வந்து போடலை. ஆக்சுவலாக இது பண்ண சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டு தான், அக்ரியில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், இது உண்மைதான். வந்து இப்படி வந்து ப்ராஜெக்ட்ன்றது வந்து இருக்குது, இதுக்குன்னு ஒரு மார்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா. நம்ம இந்தியாவில் வந்து விலங்குகள் அபூர்வமாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அழிவை நோக்கி போகும்ல, அந்த மாதிரி விலங்குகளை பிடிச்சிருது, விலங்குகளை பிடிச்சி கொள்வது இதுதான் வந்து அஃபென்ஸு. பூச்சிகளை பிடிக்கிறதுனால அஃபென்ஸு கிடையாது அப்படின்றது இங்கே உறுதிப்படுத்திக்கிறேன். பிடிச்ச பூச்சியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொல்லணும் அப்படின்ற ஒரு ஃபுட்டேஜ் வந்து நான் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூச்சி வந்து இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பூச்சியோட சங்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சங்கை வந்து லைட்டாக அப்படி அமுக்குனாலே போதும் அந்த ஒரு பூச்சி வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடும் ஓகேவா. கோமாவுக்கு போயிருந்தே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம், செத்து போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டணும், உங்களை லைட்டாக அமுக்குனாலே போதும் பூச்சி வந்து பார்த்திங்கன்னா செத்துடும். இப்போ வந்து அந்த ஒரு பூச்சியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். உங்களை பார்த்தாலே தெரியும் அந்த செத்துப்போன பூச்சி எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த பூச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலில் வந்து பார்த்தீங்கன்னா குத்தணுங்க, அதாவது குண்டு ஊசி இருக்குல்ல, அந்த குண்டு ஊசியை வச்சுட்டு அந்த ஒரு பூச்சியை மேலே வந்து குண்டு ஊசி வச்சு குத்தணும். உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும் அந்த தெர்மாக்கோலில் பார்க்கும்போது, இப்படி தான் வந்து குண்டு ஊசி வச்சு பூச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலில் குத்தணும். அதுவும் ஒரு ஒரு பூச்சிக்கு ஒரு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் குத்தணும். பக்கத்துலேயும் வந்து கழுத்துலேயும் முதலையும் அங்கனே வந்து பார்த்தீங்கன்னா இரு உடம்பு சார், எதுக்கு வந்து பூச்சியை வந்து அந்த டப்பாக்குள்ளே போட்டு சானிடைசர் ஊத்துற? அரை உசுரில் கிடக்கு இந்த ஒரு டயத்துல வந்து நாங்க ஒரு பட்டாம்பூச்சி வந்து பறக்க விட்டுட்டோம், அதை நான் காட்டுறேன் பாருங்க. அதாவது வந்து இதை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலை இருக்குங்க, பூச்சி பிடிக்கிறதுக்குன்னு வலை அவங்க காலேஜிலே வந்து கொடுத்துருங்க. இந்த பட்டாம்பூச்சி வந்து நாங்கள் விட்டுவிட்டோம், பறந்து ஓடிடுச்சு. இது வந்து உசுரோடு இருந்துச்சு, நாங்கள் சானிடைசர் வந்து போட்டு வச்சுருந்தோம், ஆனாலும் சாவலை. ஏன்னா வந்து பூச்சியை பிடிச்சி சானிடைசரை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றணும், ஊற்றினா தான் வந்து மயக்கத்துக்கு போகும், இல்லாட்டினா நெவ்பாலிஸ் நிமுவரை ஊற்றணும் ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் பட்டர்ஃப்ளையை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருங்க, இது அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது. இதில் நிறையா பட்டர்ஃப்ளேஸ் வந்து ரேராக வந்து இருக்குது, அதை தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அசலாக ஒரிஜினல் சவுண்ட் இருக்குதுன்னு அதை கம்மி பண்ணிட்டு தான் காட்டுறேன், ஏன்னா காமெடியாக பேசிக்கிட்டு இருந்தோம், அதனால் காட்ட முடியல ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது, இது ஃபுல்லாமே இதில் ஒட்டியிருக்கிறது பேரும் 6 or 7 பட்டர்ஃப்ளை தான். இன்னும் ஒரு தெர்மாக்கோல் இருக்குது, நான் அதில் காட்டுறேன் எவ்வளோ பட்டர்ஃப்ளைன்னு பாருங்கள். அந்த தெர்மாக்கோல் ஃபுல் பண்ணியாச்சுங்க, அவ்வளோ பட்டர்ஃப்ளை வந்து அதில் இருக்குது ஓகேவா. அதாவது வந்து அதாவது பூச்சியை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா சின்ன டப்பாவில் வந்து மொதல் போடணும். அந்த டப்பாவில் போட்டக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டப்பாவில் போட்டக்கப்புறம் நெவ்பாலிசிமும் வரும் இல்லை சானிடைசரோ போட்டு நம்ம வந்து பூச்சியை வந்து பார்த்திங்கன்னா கொல்லணும் ஓகேவா. ஆனால் அந்த பூச்சிக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பூச்சியை பிடிக்கும் போது பிச்சக்கூடாது பூச்சி, அதே மாதிரி செத்துடக்கூடாது ஓகேவா. இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி டப்பாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சியை நாங்கள் வந்து பிடிச்சி வச்சுருப்போம். இதில் தான் வந்து சானிடைசர் எல்லாமே வந்து போடுவோம். தட்டாம் பூச்சி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஒரு பூச்சியோட சவுண்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, நான் எப்படி சானிடைசரை ஊற்றுறது அதையும் நான் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக இது ஒரு வேலையற்ற பொழப்பாக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை நான் வேலையற்ற பொழப்புத்தனமாக நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், சரி காட்டுவோம் அப்படின்றது கண்டியதான்.
சால்டைசர் சால்டைசர் போடுறது. ஆக்சுவலாக இந்த ஒரு பட்டாமூச்சி பார்த்துருப்பீங்களே, இது வந்து ரொம்ப ரேருங்க, அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து எறும்பு வந்து கடிச்சிருச்சு, எறும்பு வந்து கடிச்சிருந்தால் அந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள், எறும்பு வந்து கடிச்சனால பாதி ரெக்கை இல்லை ஓகேவா. அதனால் வந்து இது யூஸ் பண்ண முடியாது, இது வந்து வேஸ்ட் இருந்தது, குத்தவே முடியாது. ஏன்னா இது வந்து இப்போ ரெக்கை இல்லாதனால இது வந்து குத்த முடியாது. எறும்பு தாங்க பெரிய பிரச்சனை, எறும்பு வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடும். எவ்வளோ டப்பா, இவ்வளோ டப்பாவில் வந்து பயந்தான் இது பண்ணணும். சானிடைசர் போடுற வீடியோவை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது நான் பண்ணலைங்க, எங்களோட அக்கா தான் வந்து பண்ணாங்க இது வந்து. ஏன்னா எனக்கும் பூச்சிக்கும் ரொம்ப அலர்ஜி. சானிடைசர் வந்து இப்படி தான் வந்து போடணும், அந்த பூச்சியை உள்ளே திறந்து. காட்டு, இதை ஒழுங்காக கட்டு, சவுண்டு கேட்குது நம்ம அமைதியார். சவுண்டு போடு. ஆ கேட்குது. வரு, இவன் பேர் என்னது? பட்டன் தட்டானா? இங்கிலீஷில் வந்து டிராகன் ஃப்ளை. தட்டானா? அதுவும் பட்டர் ஃப்ளை மாதிரி தானில்ல? தட்டானா பட்டர் ஃப்ளை மாதிரி? அப்படி பூச்சி நாடே அலர்ஜி இல்லை. இந்த ஒரு தட்டா இருக்கான் பாருங்க, செத்து போய் செஞ்சு செத்து போய் கிடக்குறாங்க. நாளைக்கு காலையில ஒட்டிடணும், இல்லன்னா சீக்கிரமா சாகடிச்சு ஒட்டிடணும். அப்படி நம்ம ஒட்டாம விட்டுட்டோம்னா பிரிட்டில் ஆயிரும். பிரிட்டில்னா இந்த மாதிரி நொறுங்கும். அப்படியே நொறுங்குற சவுண்ட் கேக்குதா? சிம்பிளாக சொல்லணும்னா, பட்டாம்பூச்சியோ ஏதோ ஒரு பூச்சியோ பிடிச்சிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு வந்து தெர்மாக்குள்ளே குண்டு ஊசி வச்சு குத்தாட்டினா காஞ்சி போன இலை மாதிரி ஆயிருங்க. இலையை நொறுக்கணும்னா எப்படி சவுண்டு வரும்? காஞ்சி போன இலையை அந்த மாதிரி வந்து மாறிடும் ஓகேவா. ஒயிட் பட்டர்ஃப்ளை, இது ஒரு ரேர். இரு ஒரே சார், ஆ சொல்லு. இது ஒயிட் பட்டர்ஃப்ளை, இது ஒரு ரேர் ஸ்பீஷிஸ். இது வந்து பிளாக் வித் ரெட் ஸ்பாட்டட், இது ஒரு ரேரு. இதுவும் வந்து ஏஞ்சலினா அந்த ஸ்பீசிஸில் வரும். காட்டுறது ஃபுல்லாமே ரேர் பட்டர்ஃப்ளைங்க ஓகேவா. ரேராக வந்து கிடைக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை இது ஃபுல்லாக காட்டுறது. ஃபுல்லாக குண்டு ஊசியை வச்சு, குண்டு ஊசியை வச்சு இப்படி தான் பூச்சியை வந்து பார்த்திங்கன்னா குத்தணும். ரொம்ப பெரிய பட்டர்ஃப்ளைங்க இந்த ஒரு பட்டர்ஃப்ளை. அதனால தான் ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சேன் இதுக்குள்ளே. ரொம்ப பெரிய பட்டர்ஃப்ளை இது. இல்லை இந்த ஒரு வண்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் பி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மாக்குள்ளே வந்து என்னென்ன பூச்சிகளை வந்து ஒட்டி வச்சுருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காண்டி எடுத்திருக்கேன். உண்மையில வந்து கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, 60 பூச்சி வகைகளை ஒட்டணும் அப்படின்னு சொன்னீங்க, பட்டர்ஃப்ளை ஏன் எத்தனை ஒட்டியிருக்கு அப்படின்னு. பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனுஷன் ரேகை மாதிரியேங்க ஓகேவா. ஒரே மாதிரியா பட்டர்ஃப்ளை வந்து நிறையா வந்து இருக்காது ஓகேவா. அதனால் வந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய பூச்சி வந்து ஒட்டக்கூடாது. இப்போ பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக கலர் இருக்கும்ல, அதனால் வந்து ஒட்டலாம் ஓகேவா. அதனால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ கேமரா இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனை வச்சு ஃபோட்டோலாம் வந்து நான் எடுத்திருந்தேன் பூச்சியை. எந்தெந்த பூச்சி அழகாக இருக்கும் அந்தந்த பூச்சியை நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபுட்டேஜ் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் அது வரும். உண்மையிலே அது சூப்பராக இருக்குங்க. மைக்ரோ கேமராவில் நான் அது எடுத்திருக்கேன். அது ஆக்சுவலாக சாம்சங் A52 வச்சுருக்கேன். அதில் வந்து ஓரளவுக்கு தான் தெரியுது இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது மைக்ரோ கேமராவில் எடுத்தது. இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை, அந்த பெரிய பட்டர்ஃப்ளைன்னு சொன்னேன்ல அந்தது. இது ஒரு பட்டர்ஃப்ளை. இப்போலாம் மைக்ரோ கேமராவில் வந்து எடுத்தது. வீடியோவில் தாங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.